வெல்கம் டு யுக்தாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற சூப்பர் அண்ட் டேஸ்டியான கார்லிக் பிரெட், அதாவது நம்ம வந்து இன்னைக்கு சாண்ட்விச் பிரெட் வச்சும் அப்புறமா அதாவது பேக்கரி பிரெட் வச்சும் நம்ம வந்து இன்னைக்கு செய்ய போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கிரில்டு, பார்த்தீங்கன்னா சூப்பராக சீஸியாக இருக்கு பார்த்தீங்கன்னா. இந்த பிரெட் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுல்ல வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் 100 கிராம்ஸ் நல்லா சாஃப்டா இருக்க பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மெல்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, சாஃப்டா இருக்க பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சிங் போல மாற்றிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 1/4 கப் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன். இதை வந்து லைட்டாக மிக்சர் கிரைண்டில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதையும் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து 50 கிராம்ஸ் பட்டர் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, சாப் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா பாஸ்லி எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இதுவும் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் வச்சுருக்கேன். சால்ட் வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ப்ரெட்லேயும் சால்ட் இருக்கும், அப்புறமா பட்டர்லேயும் சால்ட் இருக்கும். அப்படி நீங்கள் அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சால்ட்டு இன்னும் இதை விட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை தான் நம்ம பிரெட் ஸ்ப்ரெட் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பட்டர் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் 4 ஸ்லைஸ் அளவுக்கு சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து பர்கர் பன்ஸ் இல்லைன்னா அந்த சமூனாக்கு யூஸ் பண்ணுங்க, ஹாட் டாக் பன்ஸ் அதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். அதை வந்து நடுவில் நடுவில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு கொஞ்சமாக வந்து பிரெட் அதை நம்ம பண்ணி வச்சிருந்தோம் அந்த மிக்சர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதை வந்து பிரெட் மேலே இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரே இடத்துல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நிறைய பட்டர் போட்டிங்கன்னா நிறைய பட்டர் டேஸ்ட் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 சைடுமே இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம் எடுத்து வச்சிருக்க மோஸ்ரெல்லா சீஸ் இதை வந்து நல்லா திருவி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக அடிச்சுட்டு இன்னொரு ஸ்லைஸை அப்படியே மூடி விட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் பிடிக்குமோ அவ்வளோ சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சீஸ் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இதை நான் வந்து இன்னைக்கு சாண்ட்விச் டோஸ்டரில் பண்ணுறேன். பிரஸ்டிஜ் சாண்ட்விச் டோஸ்டரில் பண்ணுறேன். இதை வந்து நான் டோஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 2 சாண்ட்விச்சையும் இதை வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த மூடிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் காமிக்கு, க்ரீன் கலர் லைட் வந்துட்டு நம்ம வந்து இதில் எடுத்துடலாம். அப்போ நம்மளோட பிரெட்ஸ்
பிரெட் வந்து நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து இதை டோஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அது டோஸ்ட் ஆகிற டைம்ல நம்ம இந்த பிரெட்க்கு அதே பட்டர் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதே ஸ்ப்ரெட் வந்து இதுலயும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் சைடில் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி, டவுன் சைடில் ரொம்ப கம்மியாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஓகேவா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெண்டு டைப் ஆஃப் கார்லிக் பிரெட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாண்ட்விச் டைப், இது வந்து சாண்ட்விச் பிரெட் டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரியோட பிரெட் வச்சு செஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதே பண்ண ப்ராசஸ் தான் இதையும் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த அப்படியே நடுவில் வந்து கொஞ்சம் மோசடி யூஸ் பண்ணி இதே அதே மாதிரி க்ரில் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ரெண்டு ஸ்டைல் கார்லிக் பிரெட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாருமே கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேரே பண்ண மாட்டேங்கிறீங்க, அதனால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கனால எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸ்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனே அழுத்திடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.